ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, ரேம் ஃபிஷ் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ரேம் ஃபிஷ்ஷை வளர்க்கணும்னு ஆசை, ஆனால் நான் இருக்கிற சைடில் எனக்கு இந்த ஃபிஷ்ஷு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெளியே இருந்து தான் நான் இந்த ரேம் ஃபிஷ்ஷை வாங்கினேன். நான் லாஸ்ட்டாக போட்ட ஃபிஷ் அப்டேட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன், போலார் பேரட்டாக செட் பண்ணியாச்சு, ஜுவல் ஃபிஷ்ஷை செட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு சிச்சிலிட்டி வெரைட்டி செட் பண்ண வேண்டியது இருக்குன்னு. வேறு எந்த ஃபிஷ்ஷும் இல்லை, ரேம் ஃபிஷ்ஷை தான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி ஒரு வழியாக ரேம் ஃபிஷ்ஷையும் வாங்கி செட் பண்ணியாச்சு. அந்த ஃபிஷ் அப்டேட் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டேங்கில் தான் ரேம் ஃபிஷ்ஷை நான் விட்டு வச்சுருக்கேன். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ப்ளூ ரேம் ஃபிஷ்ஷை தான் வாங்கினேன். நான் எடுத்து கரெக்டாக 3 வாரம் ஆகுது. நான் ஃபஸ்ட் டைமாக தான் ரேம் ஃபிஷ்ஷை வளர்க்குறேன், இதுக்கு முன்னாடி வளர்த்ததில்லை. ரேம் ஃபிஷ்ஷை பற்றி எனக்கு அவ்வளோ எதுவும் தெரியாது. நான் ப்ரீடிங்காகலாம் வாங்கி வளர்க்கலை, எனக்கு ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் வளர்க்குறேன். நான் இந்த டேங்க்கு நடுவில் தடுப்பு போட்டிருக்கேன்ல, இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, பின் சைடில் இருக்கிற கிளாஸும் அடி சைடில் இருக்கிற கிளாஸும் விரிசல் விட்டுருச்சு, சிலிக்கனை போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கம்மு விட்டுருச்சு போல், அதனால் தண்ணியை லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிது. என்கிட்ட அந்த டைமில் சிலிக்கன் வேறையில் காலி ஆகிடுச்சு. சரி, இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நான் என்ன பண்ணேன், கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான், இதுக்கு தகுந்த சைஸில் கட் பண்ணி பின்னாடி ஒன்று வச்சுட்டு நடுவில் முட்டு கொடுக்குற மாதிரி ஒன்று வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணனால தண்ணியை லீக் ஆகலை. அந்த சைடில் ரேம் ஃபிஷ்ஷை விட்டுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பையும் ஃப்ளோரானும் விட்டு வச்சுருந்தேன். நேற்று தான் நார்மல் கப்பையை எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மற்ற மீன் கூட நான் ஒன்றா விட்டுட்டேன். இந்த ஃப்ளோரானை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நான் அந்த ஃபிஷ் அப்டேட் வீடியோவில் இந்த ஃப்ளோரானை பற்றி சொல்லிட்டேன். இன்னமும் இது சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. மற்ற மீன் கூட விட்டால் கூட இந்த ஃப்ளோரான் எதுவும் பண்ணாது, ஏன்னா இந்த ஃப்ளோரானு கண்ணு தெரியாது. ஃபுட்டு போட்டால் கூட தேடி தேடி தான் ஃபுட்டை சாப்பிடும். ஏதோ ஒரு டிசீஸால் இது அஃபெக்டாக இருக்குது. இந்த ஃப்ளோரானை இன்னும் வளராமல் கிட்டத்தட்ட 6-7 மாதமாகவே இது இன்னும் சர்வைவ் ஆகிட்டு தான் இருக்குது. தண்ணி என்ன அழுக்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழுக்கு தண்ணியில் தான் ரேம் ஃபிஷ்ஷு ப்ரீடிங் ஆகி முட்டை வச்சு இப்போ ஃப்ரையோடு இருக்குது. நானும் இது எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பாராத நேரத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் போல். நான் எடுத்த இந்த பேரை ஏற்கனவே ப்ரீடிங் ஆகிருக்கா, இல்லைனா ஏற்கனவே பேராக இருந்ததா, இல்லை என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் பேராச்சா, என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா ரேம் ஃபிஷ் ப்ரீடிங் கஷ்டம், வாட்டர் பிஹெச்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம், சில நேரத்தில் ஃப்ரையை சாப்பிடும், இதெல்லாம் நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது ஃப்ரையை சாப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. எக் ஹேச் ஆகி எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 நாள் ஆகுது. எப்படி பார்த்தாலும் 20-30 கிட்ட ஃப்ரை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ஃபிஷ்ஷு வந்தப்போ எடுத்தது. தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக இருக்கிறது ஃபீமேலு, பெருசாக இருக்கிறது மேலு. இப்போ தண்ணி எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இதை சரியாக கவனிக்கலைன்னா இந்த ஃப்ரை எனக்கு கிடைச்சிருக்காது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1.5 வாரம் சென்று தண்ணி ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் மாதிரி உள்ளே எதுவுமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி, தண்ணி அழுக்காக இருக்கே, தண்ணியை மாற்றலாம், நானும் என்ன பண்ணேன், ஏர் பைப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வெளியே எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது மூலையில் முட்டை விட்டு வச்சுருந்தாங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நானும் விட்டேன். அதுக்கப்புறம் 3 நாள் சென்று பார்க்குறேன், அந்த இடத்துல முட்டையே இல்லை. சரி, முட்டை எடுத்து வேறு எங்கேயாவது வச்சுருப்பாங்க, நானும் ஃபுல்லாக பார்த்தேன், எங்கேயுமே முட்டை இல்லை. அவ்வளோதான் போல், முட்டையை சாப்பிட்ருப்பாங்க, 3 நாள் சென்று தண்ணியை மாற்றிக்கலாம், நானும் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். 3 நாள் சென்று பார்க்கும்போது தண்ணி நல்லா தெளிவாக க்ளீனாக இருந்துச்சு. சரி, தண்ணியை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃப்ரை எதாவது இருக்கான்னு நானும் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். ரெண்டு பேரும் மூலையில் நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா ஊற்று பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, பேரண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கூட்டமாக இருந்துச்சு. ஓகே, முட்டைலாம் பொறிஞ்சிருக்கு, தண்ணியெலாம் மாற்ற வேணாம் அப்படின்னு நானும் விட்டேன். எனக்கு இதில் இன்னும் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ப்ரீடிங் ஆகுன்னு தெரிஞ்சிருந்தால் நான் இன்ஃபோசிரியா இல்லைன்னா விடுவிடுவிலாவது ரெடி பண்ணியிருப்பேன். திடீர்னு ப்ரீடிங் ஆகி முட்டை வச்சு இப்போ குட்டியோடு இருக்குது. அந்த டைமில் தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு சில டைப் மீனோட குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபைட்டரோட குட்டி பாருங்கள், பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஃபைட்டர் குட்டி சைஸில் தான் ரேம் ஃபிஷ்ஷோட குட்டியும் இருக்கும். இந்த மாதிரி சைஸில் இருக்கிற குட்டிக்கெலாம் ஃபுட்டை நசுக்கி தான் போடுற மாதிரி இருக்கும். தனியாகவே இப்போ ஃபுட்டு கிடைக்குது, நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஆர்டிமியா கொடுக்கலாம், மொயினா கொடுக்க முடியாது, ஏன்னா மொயினா கொஞ்சம் பெருசாக இருக்கும். என்கிட்டே மொயினா இருக்குது, மொயினாவை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நான் மொயினாவை கொடுத்துருப்பேன். பேரண்ட்டு மட்டும்தான் மொயினாவை சாப்பிடும். குட்டிலாம் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகிடுச்சுன்னா மொயினாவை சாப்பிட ஆரம்பிச்சிடும். நான் இந்த ஃப்ரைக்கு இப்போ என்ன ஃபுட்டு கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதே போல் முட்டியோட மஞ்சக்கருவை கூட கொடுக்கலாம், பட் அதை கொடுத்தா தண்ணி சீக்கிரமாக அழுக்காயிடும். குட்டி இருக்கிற டைமில் தண்ணி அழுக்காயிடுச்சுன்னா மாற்ற முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் அது மூலிமா குட்டிக்கு எதாவது அஃபெக்ட் ஆகி குட்டி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைமில் பாசம் இருந்துச்சுன்னா அந்த பாசையை சாப்பிட்டே மீன்லாம் நல்லா வளரும். ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி வந்து நாஸ்தியெல்லாம் இல்லை. மீன்களுக்கு இது நேச்சுரலாக இருக்கும், நம்மளுக்கு நேச்சுரலாக தெரியாது, அழுக்காக தான் தெரியும். இதே தண்ணி ரொம்ப அழுக்காகி நாஸ்தியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரீட் ஆகிருக்காது, மீனுக்கும் ஏதாவது அஃபெக்ட் ஆகி இறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு மீனும் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு.
நான் என்ன நினச்சேன், வாங்கிட்டு வந்து விட்டனா ப்ரீடாக 2-3 மாதம் ஆகும்னு நினச்சேன். கடைசியில் 3 வாரத்துலேயே ப்ரீடாகி முட்டை வச்சு இப்போ ஃப்ரையோடு இருக்குது. இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு டவுட்னா, இந்த ஃப்ரை சர்வைவ் ஆகுமா இல்லை சர்வைவ் ஆகாதா, இதுதான் டவுட்டாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் ஒரு 2 வாரம் சென்று இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஃபஸ்ட் டைம் தானே, ரெண்டாவது டைம் பார்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ரைக்கும் இந்த ஃபுட்டை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைக்கு மட்டும் கொடுக்குற ஃபுட்டு, ஆனால் என்கிட்ட இருக்கிற பெரிய மீனுக்கு நான் இந்த ஃபுட்டை கொடுக்குறேன். இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரையோட க்ரோத்து சூப்பராக இருக்குது, ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. அதே போல் இந்த ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை வந்து 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபுட்டை ஃப்ரைக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். என்கிட்ட இருக்கிற பெரிய மீனும் சரி குட்டி மீனும் சரி இந்த ஃபுட்டை நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. பெரிய மீனாக ஒன்றும் இல்லை, மாலி, கப்பி, போலார் பேரட்டு, ரேம் ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் நான் இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு இருக்கேன். ஒரே ஃபுட்டை நான் கொடுக்க மாட்டேன், அப்பப்போ மாற்றி தான் கொடுப்பேன். சில டைமில் மொயினாக கொடுப்பேன், சில டைமில் பெல்லெட்டு கொடுப்பேன். அதே போல் இந்த ஃபுட்டை அதிகமாக கொடுக்கக்கூடாது, கம்மியாக தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா தண்ணி சீக்கிரமாக அழுக்காயிடும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரைக்காக தான் இந்த ஃபுட்டை வாங்கினேன். ரேம் ஃபிஷ்ஷோட ஃப்ரைக்கு இந்த ஃபுட்டை தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா என்கிட்ட இன்ஃபோசிரியா, வினிகிரியில், அப்புறம் ஆர்டிமே இல்லாதனால வேறு வழி இல்லாமல் நான் இந்த ஃபுட்டை கொடுக்குறேன். இந்த ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரைக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் இந்த ஃபுட்டை பெரிய மீன் கொடுக்குறேன்ல, பெரிய மீனும் இந்த ஃபுட்டை சாப்பிடும். ஃபுட்டு அடியில் போகும்போது ஃப்ரையும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும். நான் ரேம் ஃபிஷ்ஷுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்ல, போலார் பேரட்டுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா போன வாட்டி இந்த மாதிரி பண்ணி தான் போலார் பேரட்டோட கொஞ்சம் ஃப்ரையை நான் காப்பாற்றினேன். அதே போல் ஃப்ரைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா ஃப்ளெக்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகே கைஸ், இதான் நம்ம ஃபிஷ் செட்டப்பு. இன்னும் நிறையா இருக்குது, நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன்.